வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ் நான் ஸ்ரீஹரி. இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு காலாண்டு பொது தேர்வு 2024 சமூகவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண் வந்து கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து 3 இயர்ஸு. இதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுத்துருக்காங்க 1 மதிப்பெண் வினா. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா 10×2=20 எவையினும் 10 வினாக்களுக்கு விடையளி, வினா எண் 26 கட்டாயமாக விடையளிக்கவும், பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான ஏதேனும் 2 காரணங்களை பட்டியலிடுக. நெக்ஸ்ட் வந்து இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரம் குறித்து நீங்கள் அறிவதென்ன, பன்னாட்டு நிதி அமைப்பு நோக்கங்கள் யாவை, மார்ஷல் திட்டம் என்றால் என்ன, பிரம்ம சமாஜத்தில் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை, இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறுக, கால்நடை என்றால் என்ன, அடுத்து வளத்தை வரையறுத்து அதன் வகைகளை குறிப்பிடுக, சாலை போக்குவரத்திற்கு சாதக அம்சங்களை குறிப்பிடு, நிதி மசோதா குறிப்பு வரைக, மாநில ஆளுநரின் முக்கியத்துவம் யாது, உலகமயமாக்கலின் வகைகளை எழுது, பசுமை புரட்சியின் விளைவுகள் யாவை, வாங்கும் திறன் சிறுகுறிப்பு வரைக. அடுத்து 10×5=50 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்க, பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை எழுதுக, கடல் மீன் பிடிப்பு மற்றும் உள்நாட்டு மீன் பிடிப்பு, புதுப்பிக்க இயலும் மற்றும் புதுப்பிக்க இயலா வளங்கள் காரணம் கூறு, வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு, இந்திய காடுகள் பற்றி விவரிக்கவும், பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன, ஏதேனும் 2 இந்திய பல்நோக்கு திட்டம் பற்றி எழுதுக, இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றி எழுதுக, இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக, நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை திறனாய்வு செய்க, முதலமைச்சரின் அதிகாரிகள் மற்றும் பணிகளை விவரி, உலகமயமாக்கல் சவால்களை எழுதுக, பொது விநியோக முறையினை விவரிக்கவும். இதில் கீழே வந்து பார்த்தோன்னா நமக்கு டைம்லைன் கொடுத்துருக்காங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2×8=16 இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க, 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டுச் சென்ற சூழ்நிலைகளை விவாதிக்கவும், இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெல் விளையும் பகுதி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.